அறம் வென்றது, அறம் வெல்லும், அறமே வெல்லும். தன்னால நீதி வரும் தயங்காதே, ஒரு தலைவர் இருக்கின்றார். வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மக்களின் கருத்துக்கள், நாங்கள் வந்து பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸோட பொது மக்கள் மத்தியில் வந்த விடயங்களை பேசும் நபர்கள். அந்த விடயத்தில் மக்கள் சோசியல் மீடியாக்களில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வேலைத்தளங்களில், வீடுகளில், கடைகளில், டீ கடைகளில், பார்க்கில் கடந்த 24 மணி நேரத்தில் பேசின விடயங்களோட கேள்விகளும் பதில்களும். நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் அதுதான் நமக்கு திரும்ப நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் மக்கள் விக்ரமன் அவர்களை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி என்பதற்கு நேற்று ஒரு சிறந்த உதாரணம் நடந்துச்சு. எந்த ஒரு தாயும் தந்தையும் இன்னொரு நபரிடம் போய் நீங்கள் என் பிள்ளைக்கு பேர் வையுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்கின்றார்கள் அப்படின்னா அந்த மனிதர் ஒரு மாமனிதர், சிறந்த மனிதர், சிறந்த வழிகாட்டி அப்படி என்பது உதாரணம். விக்ரமன் அவர்களுக்கு அப்படியான கௌரவங்கள், சிறப்புகள், வாழ்த்துக்கள் கிடைச்சி கொண்டிருக்கு. அதை பார்க்க சந்தோஷமாக இருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதே நேரத்தில் மக்கள் அசீம் அவர்களிடம் கேட்கும் சில கேள்விகளை மக்களின் ஒருவனாக நான் வந்து கேள்விகளை கேட்கின்றேன். பிக்பாஸ் அப்படின்றது மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது அந்த ஷோ. ஸோ மக்களுக்காகத்தான் அந்த ஷோ. ஸோ அதனால் அனைத்து மக்களுக்கும் கேள்வி கேட்பதற்கு உதாரணம் இருக்கின்றது, ஐ மீன் உரிமை இருக்கின்றது. சரி, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து அசீம் அவர்களுடைய விடயம் என்ன அப்படின்னா, இப்போ அசீம் அவர்களிடம் மக்கள் வந்து, இவன் மக்களில் இருந்து ஒருவரை வந்து கேட்டிருந்தார், பல செய்தி தளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அதில் அவர் கேட்டது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாவில் பல விடயங்கள் பார்க்க முடிகின்றது. என்ன அப்படின்னா, அந்த நினைப்பாக மக்களின் நாயகன் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று போடுறாங்க. மக்களின் நாயகன், மக்களின் நாயகன் என்று இவன் பொதுவாக வந்து பிக்பாஸுக்குள்ளே போன எந்த கண்டஸ்டன்ஸும் ஈவன் ஜனனி அவர்களை கூட ரைசிங் ஸ்டார் அப்படின்றாங்க. அவங்க ஒருக்கா கூட அந்த பட்டத்தை அவங்க போடலை. ஆனால் மிஸ்டர் அசீம் அண்ணா அவர்கள் வந்து அவர் போடுகின்ற எல்லா போஸ்ட்லேயுமே மக்களின் நாயகன், மக்களின் நாயகன் அவரே வந்து அதை சொல்லிக்கொண்டிருக்காரு. மக்களின் நாயகன், பிக்பாஸ் 6 தமிழ் வின்னர் அப்படின்னு. இது சத்தியமாக நான் 6 வருஷமாக தமிழ் பிக்பாஸ் பார்க்குறேன், 6 வருஷமாக தெலுங்கு பிக்பாஸ் பார்த்துருக்கேன், 3 வருஷமாக மலையாள பிக்பாஸ் பார்த்துருக்கேன். எந்த ஒரு வின்னருமே வந்து ஆஃப்டர் பிக்பாஸ் வந்து போட மாட்டாங்க. ஈவன் ஜனனி அவர்கள் எல்லாம் அவங்க பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னே போடலை. சி, ஸோ அப்போது ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். அப்போ அந்த மக்களின் நாயகன் அப்படின்னு இவர் வந்து போடைக்குள்ள மக்கள் க்வெஸ்சன் கேட்பாங்க, மக்களின் நாயகன் அப்படின்னு யார்ப்பா உங்களுக்கு டைட்டில் கொடுத்தது அப்படின்னு. சரிங்களா, அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம், 69 வீதத்தில் இவர் வின் பண்ணார் அப்படின்னு. அந்த 69 வீதத்தில் அசீம் அவர்கள் வின் பண்ணார் அப்படி என்பதை சொன்னவர் யார்? முதலில் அவருக்கு யார் சொன்னது? அந்த ப்ரூவ் எங்க? ஏன்னா இது மக்கள் வந்து அவங்களுடைய நேரம், பணம் எல்லாம் செலவழித்து, ஈவன் அவங்க பல பேரோட சண்டை பிடிச்சி அவரோட ரசிகனாக இருந்து அந்த 100 நாள் ஒருத்தருக்கு வந்து ஓட்டை போடுறாங்க. ஒருத்தர் அப்போது அவங்க ஃபுல்லாக மக்கள் இதில் இறங்கியிருக்காங்க. மக்களுக்காகத்தான் இந்த பிக்பாஸோ. அப்போது அதில் ஒரு இறுதி முடிவு வரைக்குள்ள பல மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நபர் அசீம் அவர்களுக்கு ஓட் போடலை, நாங்கள் ஓட் போடலை. அப்போது அவர் எப்படி வெற்றி பெற்றாரு, பிறகு எப்படி மக்களின் நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படி என்பது மக்களின் கேள்விகள். சரிங்களா, அந்த 69 வீதம் ஃபஸ்ட்டு அதை சொன்னது யார்? டிவி சொல்லலை, டிவி சொல்லலை. ஆஃப்டர் ஷோ வந்து டிவி சொன்னால் அதுக்கு ப்ரூவ் இருக்கா, ஏதாவது எழுதி தந்தாங்களா 69 வீதம், அது எப்படி வந்துச்சு அப்படி என்பது சாதாரண அடித்தட்டு மக்கள்லேருந்து பெரிய விஐபிகள் வரைக்கும் ஒரு கொஷன் ஒன்று இருக்கு. அது என்னென்ன 69 வீதம் வந்துச்சு? ஸோ அதை தெரிந்து கொள்ளும் விதமாக மக்களிலிருந்து ஒருவர் வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்திருக்காரு. அந்த முயற்சிகளை தடுக்கிற விதமாக நிறைய வேலைகள் நடந்துச்சு. பட் சிங்கத்தமிழன் வேறு லெவலில் பண்ணி கொண்டிருக்காரு, கூடிய சீக்கிரம் அதோட பதில் வந்துடும். ஸோ இந்த கேள்விகள் வந்து நேற்று எழுந்தது. சரிங்களா, அந்த 69 வீதம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன ப்ரூவு, யார் சொன்னாங்க அப்படி என்பது. ஸோ ரெண்டாவது விடயம் என்ன அப்படின்னா, இப்போது அசீம் அவர்களே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க,
நான் விக்ரமன் அவர்களை வந்து இதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள், எழுந்து வா நண்பா, துணிந்து வா நண்பா, அப்படி இப்படின்னு அதை பார்க்கக்குள்ளேயே அது நடிப்பு அப்படின்னு தெரியுது. ஏன்னா நான் பிக்பாஸ் ரிவியூவர், 106 நாள் ஒருத்தரை 10 நாள் பார்த்தாலே என்னால் கெஸ்ட் பண்ண முடியும். 106 நாள் பார்க்கக்குள்ள பல விடயங்கள் அசீம் அவர்கள் டபுள் கேம் தான் ப்ளே பண்ணார். ஜனனி அவர்களை பற்றி விக்ரமன் அவர்களிடம் சொல்வார், அதுக்கப்புறம் அமுதவாணன் அண்ட் ஜனனி அவர்களிடம் போய் வந்து நல்ல மாதிரி எதுவும் சொல்லாத மாதிரி இருப்பார். அண்ட் இவரே சண்டையை மூட்டி விடுவார் அந்த கடைசி நாட்களில், தோழர் நண்பர் அப்படின்வார். அது பார்க்க மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இவர் வந்து வேறு லெவலில் எல்லாம் பண்ணி போட்டு குழந்தைய கிள்ளி போட்டு தொட்டலை மாட்டுறாரு, நைட்டில் போய் தூங்கிடுவார். ஸோ எல்லாமே ப்ரீப்ளான் பண்ணி போட்டு தான் நடக்குது அப்படி என்பது மக்களின் ஒப்பீனியன். இது மக்களோட ஷோ, மக்கள் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம், இந்த வாட்டி 24 மணி நேரம் வேற பேசுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது, கருத்துக்களை சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது. அண்ட் பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இது வந்து மக்கள் பார்க்குன்ற செய்தித்தலங்கள்ல வந்திருக்கு, சரிங்களா? நான் சில பேருக்கு சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து பிக்பாஸ்லேயும் இதைத்தான் பண்ணீங்க, விக்ரமனுக்கு எதிராக அண்ட் விக்ரமன் கூட இருக்கும் நபர்களுக்கு எதிராக. அண்ட் ஆஃப்டர் பிக்பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் மிஸ்டர் அசீமண்ணா அவர்களுடன் நெருங்கி பழகின்ற விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் அவ்வளோ தூரம் க்ளோஸ், அந்த தொலைபேசி அந்த இது என்னன்னு சொல்லுவாங்கப்பா, மா என்னம்மா அப்டேட்டா லிஸ்ட் அது, ஆ அந்த தொலைபேசி அந்த இது இருக்குது இல்லை டீட்டெயில்ஸ், எங்கேருந்து மெசேஜ் வந்திருக்கு, கால் வந்திருக்கு, வாட்ஸ்அப் வந்திருக்குது, என்ன லிங்க் ஷேர் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தாலே வந்து பல பேருக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவங்களோட உறவாடி இருக்கீங்கன்னு. ஏன் உங்களுக்காக பேசுகிற நபர்களே நீங்கள் போகிற இடங்களெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு நபராக வந்து நிற்பார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர்கள் தான் உங்கள் நண்பர், உங்கள் சகோ விக்ரமன் அவர்களை பற்றி விடிய விடிய வந்து அவர் மீது ஒரு குறை சொல்லணும், அவரை வந்து வீழ்த்தணும், அவரை வந்து ஒரு கெட்டவராக காமிக்கணும்னு முழு முயற்சி செய்தார்கள். அண்ட் அந்த நேரங்களில் வந்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் வந்து சொல்லலை, சிம்பிள், நீங்கள் வெளியில் சொல்லியிருக்க தேவையில்லை, இதெல்லாம் வேணா நிப்பாட்டிருங்க அப்படின்னு. ஏன்னா மிஸ்டர் விக்ரமன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த சேனல்ஸ், பிக்பாஸில் ஆதரவு கொடுத்த சேனல்ஸ், நான் என்னால் 5 சேனல் சொல்ல முடியும், பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பட் அவங்க ஆஃப்டர் பிக்பாஸ் வந்து ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி பேசலை, ஈவன் டில் நவ். இப்போ கூட அவங்க வேற இது பார்க்குறாங்க. ஏன்னா ஸோ அது எனக்கு சில தகவல்களின்படி விக்ரமன் அவர்கள் முடிஞ்சு போச்சு, பிக்பாஸ் முடிஞ்சு போயிட்டுது, அண்ட் எனக்கு வர்ற விடயங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார், சரிங்களா? ஸோ அதை வந்து அவர் பர்சனலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கார். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கூட எப்பயுமே க்ளோஸாக இருக்கிற நபர்கள்ட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஏன் சொல்லலை? அதற்கு பதிலாக நீங்கள் வந்து ட்விட்டரில் ஒரு மாதிரியும், அதாவது எழுந்துவா நண்பா அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் போட்டுட்டு, ஆனால் அதற்கு முதல் விக்ரமன் அவர்கள் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கக்குள்ள இதை பற்றி பேசி பேசின்னு நீங்கள் தான் பல பேருக்கு சொல்லியிருக்கீங்க. அதற்கு ப்ரூவாக வந்து என் அண்ணன் அவர்களே வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில், சரிங்களா? ஸோ அப்போது மக்களோட க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னா, விக்ரமன் மீது ஒரு, அதாவது 2013 அவங்க ஆல்ரெடி நண்பராக இருக்காங்க, ஆனால் அந்த கடிதத்தில் 2020 தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரூவு, ஸ்க்ரீன்ஷாட்டு, எஸ்எம், சோஷியல் மீடியாவில் எல்லா விடயங்களும் அவங்க அந்த பண் போட்ட இதெல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் ஒரு 5 வயது குழந்தைக்கு கூட புரியும் இது வந்து சும்மா விக்ரமன் மீது சுமத்துறதுக்கு சோடிக்கப்பட்ட இது அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தும் உங்கள் பக்கம் இருக்கும் நபர்கள் வந்து விடிய 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 பேசக்குள்ள நீங்கள் அப்பெல்லாம் பண்ணாமல் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதுவும் நீங்கள் பண்ண பித்தலாட்டம், நீங்கள் தான் குழந்தையும் கிள்ளியிருக்கீங்க, தொட்டலையும் மாட்ட சொல்லியிருக்கீங்க, நேற்று ப்ரூவ் ஆகிட்டுது, சரிங்களா? ஸோ இப்போ மக்கள் நேற்று கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏன் இப்படி, எதுக்கு, இதனால் என்ன கிடைக்க போகுது? ஸோ மதிப்பு மரியாதை வெற்றி அப்படி என்பது வந்து ஒருத்தருடைய எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பதான் மக்கள் க்வெஸ்சன் வந்து மிஸ்டர் அசீமண்ணா அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும் அப்படி என்பது சோஷியல் மீடியாவில் மக்களின் இது. அப்படி ஒரு ட்வீட் ஒன்று, ஸோ இங்கே வந்து இப்படி என்ன பேசு அப்படின்னு சொல்கிறது, அதில் உங்களுக்கு இந்த கொமனாக சில பேர் இருப்பாங்கள்ல, அதாவது உங்களுக்குன்னு ஒரு 10% ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல,
அதில் பல பேர் வந்து கேட்குற விடயங்கள், ஏன் அசிமன் அவர்கள் இப்படி பண்ணார்கள், அப்போ நாங்கள் தெரியாமல் ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமா. நேற்று கூட பல ட்வீட் வந்து நான் பார்த்தேன், சரிங்களா, ஒரு ரசிகரே போட்டிருந்தார், ஏன் அண்ணா இப்படி பண்ணார், ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பதில் கொடுக்கணும் சோஷியல் மீடியாவில். நீங்கள் ட்வீட் போட்டிங்கல்ல, எழுந்து வா நண்பா அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருங்க, இல்லை பதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க. ஏன்னா உங்களோட ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க என்ன அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் விக்ரமன் மீது இல்லாத குற்றத்தையே விக்ரமன் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் அப்படின்றக்கேக்குள்ள, இப்போ உங்கள் மீது வந்து ஒரு செய்தி நாளிதழ்களை வந்து பெரிய விடயங்களை சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண விடயங்களை வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு விக்ரமனை பற்றி பேச சொன்னதெல்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுத்துருங்க. இது நான் கேட்கல, உங்களோட ரசிகர்கள் வந்து கேட்குறாங்க, உண்மையான ரசிகர்கள், கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணும் ரசிகர்கள் அல்ல. ரசிகன் அப்படி என்பவன் ஒரு தலைவனின் வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். தலைவன் வந்து சிறந்த பாதையில் போகிறாரா இல்லை தவறான பாதையில் போகிறாரா அப்படி என்பதை எடுத்துக்காட்டுபவன் தான் உண்மையான ரசிகன், சரியா? அப்படி உண்மையாக இருக்கிற ரசிகர்கள் தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவதும், சரியான வழியில் சென்றால் பாராட்டுவதுமான ரசிகர்கள் உங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு உங்கள் பதிலை வந்து சொன்னீங்கன்னா நம்ம அதையும் வந்து பேசிடுவோம், சரிங்களா? இது ரெண்டாவது விடயம். இதுதான் வந்து ரெண்டாவது விடயம். மூணாவது விடயம், உங்கள் படத்தோட அப்டேட் வந்து யாருமே கதைக்கல, நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு படங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதாவது ஒரு படத்தோட டோக்கு போகுது இது போகுது அப்படின்னு இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர், ஒரு காமெடி த்ரில்லர், ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு ஹீரோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள். அண்ட் உங்கள் கூட இருக்கின்ற சில பேர் வந்து அதை விடிய விடிய பேசினார்கள். அதற்கப்புறம் வந்து மக்கள் வந்து அதை பற்றி பேசுகிறார்கள். மார்ச் மாதம் முதலாம் தேதி படத்தோட அப்டேட் வருதுன்னு நீங்கள் சொன்னீர்கள். உங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, உங்கள் ரசிகர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, உங்கள் கூட க்ளோஸாக இருக்கும் நபர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, உங்களை மீட் பண்ண நபர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. அப்போது பல பேர் வந்து அது அப்டேட்டுங்க அப்டேட்டாங்க அப்படின்னு இருக்கக்குள்ள பல தகவல்கள், அப்படி எந்த அப்டேட்டும் இல்லை, மூணு படம் இல்லை, ரெண்டு படம் இல்லை, ஒரு படம் இல்லை அப்படின்னு இருக்கக்குள்ள தலை அஜித்தன் அவர்களுடன் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு இன்னொன்று இது. அப்போது இதெல்லாம் ஆரம்பித்து வைத்தது நீங்கள், மிஸ்டர் அஜித், அசீம் அண்ணா அவர்களே, சரிங்களா? ஸோ நீங்கள் சொன்னபடியாகத்தான் மக்கள் பேசுகின்றார்கள், குரல் எழுப்புகின்றார்கள். ஒரு விடயம் மார்ச் முதலாம் தேதி வரும் அப்படின்னா அது வந்திருந்தால் ஓகே, இல்லை அது மார்ச் முதலாம் தேதி வராதுப்பா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது ஓகே. அப்புறம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி, மே ஒன்றாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, நம்மளும் வந்து மே ஒன்றாம் தேதி வரும்பா அப்படின்னு சொல்லியிருப்போம், ஏன்னா ஆரம்பித்து வைத்தது நீங்கள். அப்புறம் மே ஒன்று வந்து ஜூன் ஒன்று, ஜூலை ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் ஒன்று ஆரம்பித்து போட்டு அது இல்லை அப்படி என்னைக்குள்ள எப்படி, ஏன் அப்படின்னா உங்களுடைய ரசிகர்கள் பல பேர் வந்து இந்த என் தலைவனுக்கு மூணு படம் நடிக்கிறான், இவங்க வந்து ஒரு படம் தானே நடிக்கிறாங்க அப்படின்னு பேசக்குள்ள பல பேருக்கு ஒரு கொஷின் ஒன்று வரும், அதுதான் நடந்துச்சு. ஸோ அதற்கு அந்த மூணு படம் என்ன எப்போ வரும், அட்லீஸ்ட் முதல் ஒரு படமாக எப்போ வரும்னு சொல்லிட்டீங்கன்னாலும் உங்களுடைய ரசிகர்களுக்கு ஹாப்பி. இது என்னுடைய கேள்வி அல்ல, உங்களுடைய ரசிகர்களுக்கு கேள்வி கூட. ஸோ கொமனா மக்களும் சரி உங்களோட ரசிகர்களும் சரி எதிர்பார்ப்பது இந்த விடயம் தான், சரிங்களா? அப்புறம் அந்த கோல்டன் விஷா அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க, பட் அதை பற்றி நான் கேட்க வேணாம், ஏன்னா லிஸ்ட்டு பெருசாக போய்கொண்டிருக்கு, 13 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிட்டுது. ஸோ இது மக்கள் கொமனாக கேட்ட கேள்விகளை மிஸ்டர் அசீம் அண்ணா அவர்களிடம், நான் வந்து பிக்பாஸ் ரிவியூவர், பிக்பாஸ் அப்படின்றது மக்களின் ஷோ. ஸோ பிக்பாஸை தாண்டியும் இந்த விடயம் வந்து பொது வழியில் செய்தித்தலங்களே வந்திருக்கு, பல பேர் பேசியிருக்காங்க, செய்தித்தலமே பேசியிருக்கு, நானும் பேசியிருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு நல்ல நல்ல எண்ணத்தில், சரிங்களா? இது அசீம் அண்ணா அவர்களிடம் மக்கள் கேட்கின்ற கேள்விகள். அடுத்து நான் சொன்னதான், நல்லவங்க நல்ல எண்ணம் உள்ளவங்க எங்கே சென்றாலும் அந்த மரியாதை அப்படியே கிடைக்கும் அப்படின்னு அதை நம்ம பிக்பாஸ் 6 ஃபினாலேயே வந்து பார்த்தோம். கமல்ஹாசன் சார் அவர்கள் விக்ரமன் அண்ணா அவர்கள் மீது தோல் போட்டார். அப்போ பல பேருக்கு இப்படி எங்கே புரியலை கமல் சாரின் எண்ணங்கள் என்ன அப்படின்னு. எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு 90% கமல்ஹாசன் சார் அவர்கள் நல்லவர் பக்கம் நின்றுருக்காரு, சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ பணமோ இல்லை ஏதாவது ஒரு இது இந்த என்னென்னு சொல்லுவாங்க டைட்டிலோ அதெல்லாத்தையும் விட ஒரு மனிதர் மனதில் நம்ம எப்படி இருக்கோம், அதுவும் லெஜண்ட் கமல்ஹாசன் சார் மனதில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்பதான் முக்கியமான விடயம். அந்த மொமெண்ட் கமல்ஹாசன் சார் அவர்கள் விக்ரமன் அவர்கள் தோல் மீது கை போட்ட விடயம், அண்ட் பிக்பாஸ் 6 கூட பல தடவை ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விக்ரமன்ஸ் குட் வைப்ஸ், அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் எப்போ சில பேருக்கு பிக்பாஸ்லேயே புரிஞ்சுது, சில பேருக்கு பிக்பாஸ் 6 அப்புறம் புரிஞ்சுது, இன்க்ளூடிங் மை செல்ஃப்.
நேத்து விக்ரமன் அவர்களிடம் ஒரு தாயும் தந்தையும் தங்களது பிள்ளை பெயர் வைக்காத பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் தான் வந்து பெயர் வைக்கணும்னு சொல்லி மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் ஆதன் அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் வச்சார். சங்ககால பெயர் ஆதன் அப்படின்றது வழிகாட்டி தலைவன் அப்படின்ற மாதிரி பெயர் வைத்தார். அந்த மொமெண்ட் பார்க்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்காது சரிங்களா. ஆஃப்டர் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் வந்து விக்ரமன் அவர்கள் போகாத கொலிச்சஸ் இல்லை, அவர் பேச மகளிர் மத்தியில் அவருக்கு கிடைக்காத மரியாதைகள் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பொன்னாடைகளும் பரிசுகளும் அவருக்கு கிடைக்கிறதையும் குவியக்கிறதையும் பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஒரு தலைவன் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னா தோணிச்சு சரிங்களா. முக்கியமாக பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற அந்த வரவேற்பு, தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள் அவங்க கொடுக்குற அன்பு இருக்கு பாருங்கள். ஒரு மனிதனோட கேரக்டரை சொல்லும். விக்ரமன் அவர்கள் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்காங்க. நேற்று அவர் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைத்த விதம் சலூட், ஒண்டர்ஃபுல் மொமெண்ட். விக்ரமன் அவர்களே அதை அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு பாருங்கள். ஸோ இப்படியான மனிதர்கள் தான் பிக்பாஸ் சிக்ஸ் தமிழ் அப்படி என்பது மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிப்பது. அது ஒரு 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 இப்படிப்பட்ட மனிதர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரி அர்ஜுனன் ராஜு ஜி எம் மோகன், தி ஆர் த ஒண்டர்ஃபுல் பீப்புள். ஸோ அந்த வரிசையில் விக்ரமன் அவர்களும் ஆஃப்டர் பிக் பாஸ் சிக்ஸ் வந்து இப்படி ஜொலிப்பதை பார்க்கக்குள்ள ஆஸ் அ பிக் பாஸ் லவ்வர், ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவர் ஹாப்பியாக இருக்குது சரிங்களா. விக்ரமன் த ரியல் வின்னர், சலூட் சரிங்களா. எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்க இவனுங்க ட்ரை பண்ணாலும் மடியில் கனமிருந்தால் தானே மனசில் பயம் இருக்குன்னு அவர் பண்ண விடயங்கள், செய்த விடயங்கள், அவருடைய அந்த சைலண்டாக இருந்து சாதித்தது சிறப்பு, சத்தியமாக சிறப்பு சரிங்களா. ஆஃப்டர் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் விக்ரமன் அவர்கள், ஜனனி அவர்கள் இவங்க தான் உச்சத்தை தொட்டிருக்காங்க. மீதி யாருமே தொடையில்லை இப்போ வரைக்கும் சரிங்களா. படங்களும் சரி, மரியாதைகளும் சரி, யூனிவர்சிட்டிஸுக்கான வரவேற்புகளும் சரி, இவங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கக்குள்ள ஒரு பிக் பாஸ் ரசிகன் அப்படின்ற விதத்தில், பிக் பாஸ் ரிவ்யூவர் அப்படின்ற விதத்தில், ஒரு மனிதன் அப்படின்ற விதத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து நடந்த விடயங்களை நான் உங்கள் கூட பேசியிருக்கேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.